வணக்கம் இந்த லெச்சர் சீரீஸில் நாம் தமிழ்நாடு நியூஸ்லபஸ் கிளாஸ் வந்து ஃபிசிக்ஸ் யூனிட் டூ கைன மேக்டி இப்போ நாம் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வெக்டாஸுக்கு மேக்னிடியூடும் இருக்குது அஸ் வெல் அஸ் டேரக்ஷனும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்படி இந்த வெக்டாஸ்க்கு மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் இருக்கிறதுனால இதை நாம் ஆர்டினரி அல்ஜிப்ராஸை யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ண முடியாது இதுக்காக ஒரு ஸ்பெஷல் அல்ஜிப்ரா அதாவது வெக்டர் அல்ஜிப்ரா தேவை ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் மெத்தட் அல்லது அனாலிட்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸை நம்மளால் செய்ய முடியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் மெத்தடில் ஒன் ஆஃப் த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் சப்ராக்ட் பண்ணணும் ரைட் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் முதல்லனா ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரையும் அடுத்தது பி வெக்டாரையும் வரைஞ்சிக்கிறோம் ஸோ இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து ஏ மைனஸ் பி தான் தேவை ரைட் ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி வெக்டருடைய மிரர் இமேஜை இங்கே வரைஞ்சிக்கிறோம் ஸோ இப்போது பி வெக்டருடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் பி வெக்டார் இருந்தது அப்படின்னா இந்த பி வெக்டாருடைய இமேஜ் வந்து மைனஸ் பியாக இருக்கும் அது வந்து டவுன்வேர்டாக இருக்கும் ரைட் ஸோ அந்த மாதிரி ஒரு வெக்டாரை வரைஞ்சிக்கிறோம் ஸோ இப்போது இந்த ஏ வெக்டார் அண்ட் தென் பி வெக்டார் டீட்டா அப்படின்ற ஆங்கிளில் இன்கிளைண்ட் ஆகிருக்கு ரைட் ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் தான் தேவை இல்லையா ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏ வெக்டாரோ பி வெக்டாரோ டீட்டா அப்படின்ற ஆங்கிளில் இன்க்ளைன்ட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி ரைட் ஸோ இப்போது இந்த ஏ வெக்டார் அண்ட் தென் பி வெக்டார்க்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து டீட்டா இப்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாவாக இருக்கும் இல்லையா ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து ஒன் எயிட்டி ஸோ அந்த ஒன் எயிட்டியில் கொஞ்சம் வந்து டீட்டா அப்படின்னா மீதி இருக்கிறது ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ரைட் ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஏ வெக்டாக இருக்கும் மைனஸ் பி இருக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் எவ்வளோ ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ஸோ இப்போது ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அதாவது ரிசல்டன்ட் வெக்டார் ரிசல்டென்ட் வெக்டார்னால் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஏ வெக்டார்லேருந்து பி வெக்டாரை சப்ரைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த ரிசல்டன்ட் வெக்டாரான ஆர் வெக்டார் ஸோ இந்த கேஸில் அதாவது ஏஎன்பியை ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஆர் வெக்டார் வந்து ஏ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டர் அதுவே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏலேருந்து இந்த பிஏ சப்ரைட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிசல்டன்ட் வெக்டார் இங்கே கிடைக்கிது ஸோ இதுதான் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர் வெக்டார் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆர் வெக்டருடைய மேக்னிடியூடான மாட்லர்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார் அல்லது மாட்லர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டரும் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டர் இந்த மாதிரியும் நாம் இந்த மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டாரை எழுதலாம் இப்போது முன்னாடி நம்ம செய்திருக்கோம் அதாவது அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் நம்ம என்ன ரிசல்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மாட்லஸ் ஆஃப் ஆர் வெக்டார் அல்லது ஆர் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸோ இப்போது உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆர் வெக்டாருக்கு உங்களுக்கு வந்து நம்ம ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு எழுதலாம் பட் நம்ம கேஸில் ஆர் வெக்டார் என்ன இருக்குது ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு இருக்குது இல்லையா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த காஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த காஸ்ட் வந்து நமக்கு முன்னாடி கேஸில் என்ன வந்தது அப்படின்னா வந்து காஸ்ட் டிட்டானது அதாவது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இந்த அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸில் ஓகே ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் காஸ்ட் இட்டாக வந்தது பட் ஆனால் உங்களுக்கு ஆங்கிள் டீட்டாக இருக்கும் பொழுது நாம் காஸ்ட் இட்டான்னு சொல்லி எழுதணும் ஸோ ஆங்கிள் டீட்டா இருக்கும்பொழுது காஸ்ட் இட்டான்னு எழுதணும் இப்போது நமக்கு ஆங்கிள் வந்து ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ரைட் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டீட்டாவை ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இதில் இந்த ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இருக்கு இல்லையா ஸோ இதை நாம் இந்த மாதிரி எழுதலாம் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காஸ் டீட்டா இருந்தது இல்லையா ஸோ இப்போது ஏ ப்ளஸ் பி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆங்கிள் டீட்டா இருந்ததுனால நம்ம காஸ்ட் டீட்டான்னு போட்டோம் அதுவே ஏ மைனஸ் பி இருக்கும்பொழுது நமக்கு ஆங்கிள் எவ்வளோ இருக்குது காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ஸோ அதனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ 180- எயிட்டி மைனஸ் டீட்டா சொல்லி எழுதிக்கணும் ஓகே ஸோ theta பதில் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ஏன்னா ஏ b மைனஸ் பி வெக்டாருக்கு இடையில் உள்ள ஆங்குள் வந்து cos ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஒன் எயிட்டி சொல்லி கிடச்சிருக்கு இப்போ, இந்த cos 180- எயிட்டி மைனஸ் டீட்டா கேட்டிங்க அப்படின்னா மைனஸ் காஸ் டீட்டா காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா எவ்வளோ மைனஸ் காஸ்டீட்டா ரைட் ஸோ அப்போது இதை இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் மாடலர்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி காஸ்டீட்டா அதாவது இந்த காஸ்டீட்டாவுக்கு பதிலாக நம்ம மைனஸ் காஸ்டீட்டான்னு சொல்லி இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணோம் நமக்கு டூ ஏபி காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாக்கு பதில் மைனஸ் டூ ஏபி காஸ்டிட்டா, அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ரைட் ஸோ இதுதான் என்ன அப்படினா, ரிசல்ட் ஆஃப் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படினா, modulus ஆஃப் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் ஈக்குவல் டு root over ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி கிடைக்குது இதை நீங்கள் இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது என்ன அப்படினா, வந்து ஏ ப்ளஸ் பி whole ஸ்கொயர் equal ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு இருக்குது இல்லையா அதே மாதிரி இன்னொரு ஃபார்மில் என்ன ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஸோ இப்போது இந்த ரூட் ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு ரூட் வந்துடும் ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை பாருங்கள் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ மைனஸ் டூ ஏபின்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போது நீங்கள் இந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்கு இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்மால் ஏஸ்க்கு பதிலாக கேபிட்டல் ஏன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கோங்க ஓகே ஸோ இப்போது இதையும் நீ இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இப்போ நாம் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டாரான இந்த ஆல்ஃபா டூவை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ ஆல்ஃபா டூன்றது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஏ வெக்டாருக்கும் இந்த ஆர் வெக்டாருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் ஆல்ஃபா டூ அதாவது ஏ வெக்டார்லேருந்து ஆல்ஃபா டூ அப்படின்ற ஆங்கிளில் இந்த ஆர் வெக்டார் வந்து இன்கிளைண்ட் ஆகிருக்கு ரைட் ஸோ இப்போது இந்த ஆல்ஃபா டூவை தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போது இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி நாம் இந்த அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் டேர்ன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ்ட் டீட்டான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டா இருக்கிற இடத்துலலாம் நாம் என்ன பண்ண போகிறோம் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டான்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இங்கே பார்க்குறோம் அதாவது ஏ வெக்டாருக்கும் இந்த ரிசல்டன்ட் வெக்டாரனா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு இருக்கு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அல்ஃபா டூ இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு இந்த கேஸில் டீட்டா எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா டீட்டா வந்து ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ரைட் ஸோ அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டீட்டா எல்லாத்தையுமே ஒன் எயிட்டி மைனஸ் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் டர்ன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ்டீட்டாக இருக்குது இப்போது இந்த டீட்டாஸை நாம் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ பி சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா சரியா இப்போது இதை செய்தோம் அப்படின்னா நமக்கு சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா எவ்வளோன்னு தெரியும் அதாவது சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா நமக்கு சைன் டீட்டா தான் ஓகே சைன் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாய் சைன் பட் ஆனால் இந்த காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் இருக்கு இல்லையா இது வந்து மைனஸ் காஸ்டீட்டா காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாயோ மைனஸ் காஸ்டீட்டா ஸோ அப்போது இந்த பி சைன் ஒன் எயிட்டி மைனஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி சைன் டீட்டான்னு போட்டுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா சைன் ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட் ஆகாலோ ரைட் ஸோ அதனால் அப்படியே போட்டுவிட்டோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பி காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இருக்கு இல்லையா ஸோ இதில் இந்த காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட்டா அப்படின்றது வந்து மைனஸ் காஸ்டீட்டா ஓகே ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் டினாமினேட்டரில் ஏ ஸோ மைனஸ் காஸ்டீட்டாவில் இருக்கிறதுனால இந்த மைனஸை போட்டு இந்த பி அப்படியே போட்டு காஸ்டீட்டாவை அப்படியே போட்டோம் ஸோ அதாவது இந்த காஸ்ட் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம மைனஸ் காஸ்டீட்டா அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணதுனால இங்கேருந்து ப்ளஸ்ஸு உங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சு இந்த காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா வந்து காசு டீட்டாவாகிடுச்சி ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா டூ தான் நமக்கு தேவை ரைட் ஸோ அப்போ ஆல்ஃபா டூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஆல்ஃபா டூ ஈக்குவல் டூ இந்த டேன் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா ஆல்ஃபா டூ ஈக்குவல் டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ மைனஸ் பி காஸ்ட்டான்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அல்ஃபா டூ இப்போது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஸோ இந்த எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆஃப் மேக்னிட்யூட் ஃபைவ் யூனிட்ஸ் அண்ட் செவன் யூனிட் ஸோ ஏ உடைய மேக்னிடியூட் வந்து ஃபைவ் யூனிட்ஸ் பி உடைய மேக்னிடியூட் வந்து செவன் யூனிட்ஸ் ஃபைன் த மேக்னிடியூட் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் வெக்டார் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டர் அதாவது ரிசல்டன் வெக்டார் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டார்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ இந்த ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டருடைய மேக்னிடியூட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏ மைனஸ் பி வெக்டார் மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி வெக்டார் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஃபார்மில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் மாடலில் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பி காஸ்டிகிட்டா ஸோ இப்போது இந்த ஃபார்ம்ல அளவில் நம்ம எழுதிட்டு ஸோ ஏ அண்ட் தென் பி வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அதே போல் உங்களுக்கு வந்து ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ என்ன ஃபார்ம்லா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டூ ரூட் ஓவா ஏஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி காஸ் டீட்டா ரைட் ஸோ இப்போது இந்த ஃபார்ம்ல நம்ம இந்த ஏ வேல்யூ ஆன ஃபைவ்யும் பி வேல்யூ ஆன சவாலையும் கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த டீட்டா இருக்கிற இடத்துல நம்ம சிக்ஸ்டி டிகிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிடும் ஸோ இப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாடலர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் எவ்வளோன்னா ரூட் ஓவர் தேர்ட்டி நைன் யூனிட்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும் ஓகே ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்னிட்யூட் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் த வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டேரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார் கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த ஆல்ஃபா டூன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா எக்ஸாம்பிளில் ஆல்ஃபா டூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் ஆல்ஃபா டூ ஈக்குவல் டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி சயின்டி டா டிவைடட் பை ஏ மைனஸ் பி காஸ்டீட்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் ஸோ அதை நாம் இங்கே பண்ண போகிறோம் முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேன் ஆல்ஃபா டூன்னு சொல்லி எழுதிட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸில் வேல்யூ கொடுத்து எவ்வளோன்னு சொல்லி சால்வ் பண்ணுவோம் ஸோ இப்போது உங்களுக்கு ஃபார்ம்லாம் எவ்வளோ இருக்குது டேன் ஆல்ஃபா டூ ஈக்குவல் டு பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ மைனஸ் பி காஸ் டீட்டா ரைட் ஸோ இப்போது பி எவ்வளோ அப்படின்னா சவன் ஏ எவ்வளோன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ரைட் ஸோ மைனஸ் பி எவ்வளோன்னா செவன் அண்ட் தென் காஸ் டீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ்ட்டி டிகிரி ரைட் ஸோ அதே போல் சைன் டீட்டாவில் நீங்கள் வந்து டீட்டா வந்து சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கிதுன்னா டேர்ன் ஆல்ஃபா டூ ஈக்குவல் டூ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒன்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இப்போது நமக்கு டேன் ஆல்ஃபா டூ தேவையில்லை பட் ஆனால் நமக்கு தேவையானது ஆல்ஃபா டூ ரைட் ஸோ அப்போது ஆல்ஃபா டூ ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்ணோம் இந்த டேன் இருக்கு இல்லையா இந்த டேனை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் ஸோ இப்படி டேனை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா டூ ஈக்குவல் டூ டேன் இன்வெஸா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒன்று வரும் ரைட் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒன் அப்படின்றது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது இந்த டேன்னை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபா டூ ஈக்குவல் டூ டேன் இன்வசா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒன்று வந்துடும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்னை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா டர்ன் இன்வெர்ஸ் ஆகிடும் ரைட் ஸோ இப்போ டான் ஆஃப் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒன் எவ்வளோ கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு செவன்ட்டி சிக்ஸ் டிகிரி ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூவில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் த வெக்டார் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சோம் போல் இந்த டேரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டூ த வெக்டார் ஏ வெக்டார் அதாவது ரிசல்டன்ட் வெக்டாருடைய டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டாரை நாம் கண்டுபிடிச்சோம் So is the example 2.2. Thank you very much.